இது எல்லாத்தையும் விட கொடுமை. அந்த ஆனந்தி அழகன்னு ஒருத்தனை லவ் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்க ஹாஸ்டல்ல விட்டு ஓடி போனான்னு தெரிஞ்சும் மகேஷ் அவளதான் லவ் பண்றான். யாரு யார லவ் பண்றது? எங்கயோ ஒரு பட்டிக்காட்டுல வாழ வழி தெரியாம ஊரை விட்டு ஓடி வந்தவ அவள ஏன் புள்ள லவ் பண்றதா? கேட்கவே அருவருப்பா இருக்க. ஏன் புள்ள தகுதி என்ன, அவ தகுதி என்ன? அவன் கால் செருப்புக்கு கூட அவ ஈடாக மாட்டான். இவன் ஏன் இப்படி புத்தி கட்டு போயிருக்கான்? இல்ல மித்ரா, இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னால பொறுமையா இருக்க முடியாது. அந்த பட்டிக்காடு இந்த சிட்டிலே இருக்க கூடாது. இப்பவே கம்பெனிக்கு போய் உனக்கு இங்க புள்ள கேக்குதான்னு அவளை நாக்க புடுங்குற மாதிரி நாலு கேள்வி கேட்டுட்டு வர என் கையாலேயே கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறேன். ஆண்டி ஆண்டி ஒரு நிமிஷம் ஆண்டி, அவசரப்படாதீங்க ப்ளீஸ். என்ன போக விடு மித்ரா. ஆண்டி எமோஷனல் ஆகாதீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வழியை விடுன்னு சொன்னேன். ஆண்டி கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆண்டி நான் சொல்றதை முதல்ல முழுசா கேளுங்க. கொஞ்சம் எமோஷனல் ஆகாம நான் சொல்றதை கேளுங்க ஆண்டி ப்ளீஸ். நான் சொல்றதை கொஞ்சம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா நீங்க போங்க, நான் உங்களை தடுக்க மாட்டேன். சரி சொல்லு. இங்க பாருங்க ஆண்டி, இப்ப இந்த பிரச்சனையில நமக்கு இருக்கிற ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, என்னதான் மகேஷ் ஆனந்திய லவ் பண்ணாலும் ஆனந்திக்கு மகேஷ் லவ் பண்ற விஷயம் தெரியாது. ஆனா இப்போ நீங்க கோவமா போய் ஆனந்தி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா ஆனந்திக்கு மகேஷ் மேல லவ் வந்துடும் ஆண்டி. அப்புறம் எல்லாமே நம்ம கையை மீறி போயிடும். இப்போ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் தில்லை அங்கிள் மாதிரி எல்லா தெரிஞ்சும் சைலண்டா இருக்கிறது தான். மித்ரா, மகேஷ் அந்த பட்டிக்காட்டை லவ் பண்றது அங்கிளுக்கு தெரியுமா? சொல்ல மித்ரா. உங்க ஆனிவர்சரி அன்னைக்குதான் மகேஷ் சொன்னான். ஆண்டி இது கண் கலங்கிறதுக்கான நேரம் இல்ல. எப்படி அங்கிளும் மகேஷும் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாம மறைச்சாங்களோ அதே மாதிரி நீங்களும் இந்த விஷயம் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த ஆனந்திய ஊர வெட்டி அனுப்பணும். அதுவும் அவளை நாம அனுப்ப கூடாது, மகேஷ வச்சு அனுப்ப வைக்கணும். எப்படி முடியும்? ஆண்டி என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. மகேஷ் அன்பு வீட்டுலதான் ஆனந்திய தங்க வச்சிருக்கான். அதை வச்சு நான் ஒரு கேம் ஆடலான் இருக்கேன். நான் சொல்லும் போது நீங்க எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணா மட்டும் போதும், மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அந்த ஆனந்தி என் புள்ள வாழ்க்கையை விட்டு ஒளிஞ்சு போகணும்னா நான் எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்கேன். ஆனந்தி இதுக்கப்புறம் நீ நிம்மதியாவே இருக்க கூடாது. தங்கச்சியே நமக்கு துணையா இருப்பாகன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. ஓல் மூட்டி என்ன போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னது எனக்கே புதுசா தாங்க இருக்கு. சரி, வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க பாத்து கிளம்புங்க. வேலையை முடிச்சோன்னு கால் பண்ணுங்க, மத்த எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரி. ஆனந்தி அப்பா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கிறேன்ப்பா. நேத்தெல்லாம் உன்கிட்ட பேசுறதுக்கு நாங்க போன் போட்டோம், நீ எடுக்கவே இல்லையே. எனக்கு இங்க நிறைய வேலை, இப்ப கூட கார்மெண்ட்ஸ்ல தான் பார்க்கறேன். இன்னைக்கு என்ன வேலை அதிகமாமா? முடிச்சிக்கிட்டு போயிருக்க? ஆமாப்பா. எது இன்னைக்கு வேலைக்கு போயிருக்காளா? அந்த போனை என்கிட்ட கொடுங்க. இருமா, அம்மா பேசணும்ரா. ஆ கொடுப்பா. ஆ ஆனந்தி. அம்மா. ஏ என்ன புள்ள, நீ தீபாவளிக்கு ஊருக்கு கிளம்பி வருவேன்னு நாங்க எல்லாரும் உன்னை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். நீ என்ன இன்னும் வேலையில இருக்கன்னு சொல்றவ? நீ தீபாவளிக்கு வர்றியா இல்லையா? அம்மா தீபாவளி சீசன்லதே வேலையெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கும். இப்ப என்னால வர முடியாதுமா. நான் வேணும்னா பொங்கலுக்கு வரேன். என்னங்க வேலை இருக்கு, நான் பொங்கலுக்கு வர்றேங்கிறா? என்கிட்ட குடுங்கப்பா. இப்ப ரெண்டு பேரும் பேசுங்க. மா ஆனந்தி,
ஒரு நாளைக்கு தானே வந்து போக முடியாதா? எங்களுக்கெல்லாம் நீ கண்ணுக்குள்ளே இருக்கம்மா, பார்க்கணும் போல இருக்குப்பா. எனக்கும் உங்க எல்லாரையும் பார்க்கணும் போலதே இருக்குது. ஆனா இங்க வேலை முடியறதுக்கே ராத்திரி ஆயிடும். விடிஞ்சா தீபாவளி, பஸ் கிடைக்காதுப்பா. அதேன் சொன்னேன், பொங்கலுக்கு வாரே. என்ன பதிலைய காணும்? என்னங்க பேசுங்க. சரிம்மா, நீ சூதான மாரு, நாளைக்கு போன் பண்றோம். சரிப்பா. சரி, நான் வச்சிருட்டுமா? அப்பா ஒரு நிமிஷம். சொல்லுமா. இன்னைக்கு போனஸ் வரும், நான் போட்டு விடுறேன். அந்த பணத்துல உனக்கு அம்மாவுக்கு அக்காவுக்கெல்லாம் புது துணி எடுத்துக்கோங்க. சிட்டு சுருளி பாண்டி எல்லாம் பட்டாசு பட்டாசுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் பட்டாசு இனிப்பெல்லாம் வாங்கி கொடுங்க. நான் கேட்டுதான் சொல்லுங்க. அப்புறம் மறக்காம எல்லாரும் புது துணி போட்டு நாளைக்கு அக்காவோட போன்ல வீடியோ கால்ல வாரியலா? அப்பா, புது துணி வாங்குறேன்னு சொல்லி போட்டு வாங்காம அம்மா கூட சேர்ந்துகிட்டு என்னை ஏமாத்தினிய, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் சொல்லி போட்டேன். சரிதா சரிதா, கோவப்படாத. நாளைக்கு நாங்க புது துணி எல்லாம் போட்டு உனக்கு போன் பண்றோம். சரிப்பா, நான் வச்சிரவா? சரிம்மா. அப்பா, நான் ரெண்டு வார்த்தை பேசிக்கிறேனே. நான் இருமா, அக்கா பேசுறாளாம். ஆனந்தி அக்கா, எம்பிட்டு நாள் புள்ள நீ இதே மாதிரி இருக்க முடியும்? நீ என்ன பண்ற நினைப்புல இருக்க? தெரியலக்கா, என் கையில எதுவும் இல்ல. மகேஷ் சாரதே தங்கிக்க வேற ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிருக்காரு. பாப்போம்க்கா. சரி, பார்த்து சூதனமா இருப்புல. எதுனாலும் அப்பாக்கு உண்மை தெரியறதுக்குள்ள பிரச்சனைய முடிக்க பாரு, இல்ல பிரச்சனை ரொம்ப பெருசாயிடும். சரிக்கா. சரி புள்ள, நீ வேலைய பாரு, மத்த விஷயத்த பிறவு பேசிக்கலாம். சரிக்கா, எனக்கும் வேலைக்கு நேரமாச்சு, நான் பிறவு பேசுறேன். சரி. ஆனந்தி, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பீஸ் தானே? ஆமாண்ணே. சரி சரி, சீக்கிரம் கொடு. ராதிகா, என்ன மந்த பீஸ் போட்டது? எத்தனை? 55. இங்க பாருங்க, இந்த வேலை எல்லாம் போதாது. தீபாவளி ஆர்டர் 3 மணிக்குள்ள சீக்கிரம் முடிக்க சொல்லிருக்காங்க.